மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கும் நமது திருப்பதி திருமலை தேவஸ்தான அலங்கால குழு உறுப்பினரும் திருவள்ளூர் ஆட்சி மன்ற படைகளத்தின் உறுப்பினரும் வேலூர் மாவட்ட கழக செயலாளரும் அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினருமான அண்ணன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு துணைத்தலைவர் கிருஷ்ணவேணி அவர்களே, கிருஷ்ணபேரன் அவர்களே, பாபு அவர்களே, சுதாசேகர் அவர்களே, குசலகுமாரி அவர்களே, உத்தரகுமாரி அவர்களே, தேவி சிவா அவர்களே மற்றும் அசோகரன் அவர்களே, கிருஷ்ணமுத்தியன் அவர்களே, ராகப்பிரி அவர்களே, கலைவாணி பாபு அவர்களே, சுலட்சணா அவர்களே, மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் அவர்களே, மாவட்ட ஊராட்சி அலுவலக பணியாளர்களே, அணைக்கட்டு ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, இங்கு திரளாக வருகை தந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எதை செய்தாலும் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மாற்றுவது தளபதி அவர்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதை போலவே ஒவ்வொரு நாளும் சுற்றி சுழந்து தொகுதி மட்டுமல்ல மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று யார் என்ன கேட்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். நமது உதவி சாலை அவர் பிறந்தநாளை பண்ணிட்டு அவர் தந்தை எப்படி அவருக்கு இளைஞர் செயலாளர் கொடுத்தாரோ அதை போலவே சட்டமன்ற உறுப்பினராகவும் வாய்ப்பு கொடுத்தார். அதிலும் நல்ல முறையிலே சீரிய முறையிலே ஏழை இளைஞர்களுக்கெல்லாம் பணி செய்து கொண்டிருந்தார். அதனுடைய விளைவாக இன்று விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மென்மேலும் தமிழக மக்களுக்கு அவருடைய தாத்தா எப்படி பணி செய்து கொண்டிருந்தாரோ அதை போலவும் அவருடைய தந்தை போலவும் மிகவும் சீரம் சிற்பமாக இன்னும் பல அணைகள் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த பிறநாளை வாய்ப்புக்கு நல்ல குறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நமது மாவட்ட செயலாளர் போது சேர்ப்பார். மாவட்ட ஊராட்சி குழு அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மகளிர் துறையினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் மு பாபு அவர்களே, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களே, அணைக்கட்டுடைய பெருந்தலைவர் பாஸ்கர் அவர்களே, மாற்றுத்திறனாளி மாவட்ட அலுவலர்களே, வருகை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்களை தினம் தினம் சந்திக்க வேண்டும் என்பது தலைவர் தளபதி முதலமைச்சர் அவர்களுடைய ஆணை. எந்த வழியில் வேண்டுமானாலும் மக்களை நாம் போய் சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அந்த ஆசையை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அவருடைய பொற்கால ஆட்சியில் உள்ளாட்சிகளுக்கென்று தேர்தல் வைத்த பிறகு நம் மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாபு உட்பட இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களெல்லாம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக, ஒன்றிய குழு உறுப்பினர்களாக, ஊராட்சி மன்ற தலைவர்களாக பொறுப்பேற்று மக்களுக்கு தினம் தினம் அவர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதன் வாயிலாக இன்று நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் உதயநிதி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய சகோதரர் பாபு அவர்கள் ஏற்பாட்டில்
யாருக்கு வேண்டுமானாலும் உதவிகள் செய்யலாம். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் தலைவர் கலைஞர் அவர்களால் பெயர் வைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு அனைவரும் உதவி செய்வார்களா என்றால் கண்டிப்பாக செய்ய முடியாது, செய்வதும் இல்லை. இவர் நம்முடைய பாபு அவர்கள், அவரோடு துணை இருக்கக்கூடிய அவர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் எல்லாம் நாம் வேறூர்களுக்கு செய்வதை விட இங்கே முன்னால் அமர்ந்திருக்க குழந்தையை பார்க்கின்றோம், மாற்றுத்திறனாளி குழந்தை, இது போன்று பல பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கே அவர்களுக்கு என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து பார்க்கிற பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பல பேருக்கு கொடுக்கலாம், நான் மறந்துடுவாங்க, ஆனால் இவர்கள் கண்டிப்பாக மறக்கவே மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு உதவி செய்வது ஒரு சிலர் மட்டுமே. உங்களை போன்றவர்கள் தலைவர் தளபதியின் ஆட்சியில அவர்களுக்கு இன்றைக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு தலைவர் தளபதியினுடைய அரசு, அவர் வைத்திருக்கக்கூடிய துறை, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கென்று அவர் கண்டிப்பாக செவிசாய்த்து என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை வைத்து நீங்கள் எப்படியெல்லாம் பயன்பெற முடியுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அரசு. ஆகவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், பிறந்தநாள் காண கொண்டிருக்கக்கூடிய இளைஞரனுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாவட்ட அலுவலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், சார் அடுத்து சைக்கிள் கொடுக்கலாமா, செயற்கை கால் கொடுக்கலாமா, செயற்கை சைக்கிள் கொடுக்கலாமா, இது கை கொடுக்கலாமான்னா பல இதில் கேட்பேன். சார் கண்டிப்பாக வர வர எல்லாருக்கும் தரலான்னு சொல்லியிருக்கார். இந்த மாவட்டத்தில் யாருக்கெல்லாம் சைக்கிள் வேண்டுமோ, ஸ்கூட்டர் வேண்டுமோ, அவர்கள் அந்தந்த பாதிப்புக்கு ஏற்றாற்போல் யாரெல்லாம் மனு தருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அரசு கண்டிப்பாக, தலைவர் தளபதியினுடைய அரசு அவர்கள் கேட்டதை முதலாவதாக செய்யக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய முதல் முதல்வர் இந்திய திருநாட்டிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்றைக்கும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். மாவட்ட அலுவலர்கள் உடனடியாக கேட்கின்ற வருகின்ற மனுக்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு போய் நன்மைகள் செய்யக்கூடிய வகையில் நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அருமை சகோதரர் பாபு அவர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.